Hi friends, welcome to my channel. என் அழகான வீடு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு பிஸியான விலாக் வந்து பார்க்கலாம். இந்த விலாகில் வந்து என்னோட மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கும் அதுக்கப்புறம் நான் வந்து என்னெல்லாம் பண்ணுன்றதையும் பார்க்கலாம். இன்னைக்கு சிம்பிளான ஒரு சமையல் தான் வந்து செய்ய போகிறேன். லஞ்சுக்கு முருங்கைக்காய் சாதமும் வாழைக்காய் வறுவலும் இன்றைக்கி லஞ்சுக்கு செய்யலான்னு இருக்கேன். முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா மொத்தமாக முத்தலாக வந்து கிடச்சிருக்கு. இது வந்து சோத்து முருங்கைக்காய் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால் முருங்கைக்காய் சாதம் வந்து செஞ்சிடலான்னு இருக்கேன். இப்போ இந்த முருங்கைக்காவை சின்னது சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். வாழைக்காவையும் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ண போகிறேன். முருங்கைக்காய் கூட வந்து உப்பும் மஞ்சத்தூளும் வந்து சேர்த்து வேக வச்சிடறேன். வாழைக்காய் கட் பண்ணி பசறி வச்சாச்சு. இப்போ முருங்கைக்காய் சாதத்துக்கு வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்த்தங்காய் உப்பில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறது. இது வந்து போன வருஷம் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து கொடுத்தாங்க, அவங்க வீட்டில் வந்து ரெடி பண்ணிவிட்டு. இதை வந்து அப்படியே வந்து நம்ம ஊறுகாய் வந்து போட முடியாது, இது கொஞ்சம் வந்து மொத்தமாக இருக்கும். இப்போ இது எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு இப்போ சாஃப்டாக வரணும்னா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ குக்கரில் சாதம் வைக்கக்குள்ளேயே வந்துட்டு அது மேலே ஒரு பிளேட் போட்டு அதில் வந்து இந்த நார்த்தங்காயை வச்சுட்டு அப்படியே வந்து விசில் வைக்க போகிறேன். இதை போல் வைக்கக்குள்ளே அது வந்து நல்லா வந்து வெந்துடும். இதே நம்ம சுட தண்ணியில் போட்டு கூட நம்ம ஊற வச்சுட்டு செய்யலாம். ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்புலாம் வந்து அந்த தண்ணியில் வந்து இறங்கிடும். அதனால் நம்மளுக்கு ஊறுகாய் வந்து டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு இப்போ வந்து நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், தண்ணி ஊற்றுனா நமக்கு அந்த உப்புலாம் வந்து அந்த தண்ணியில் வந்து இறங்கிடும். சாதம் வேகக்குள்ளேயே வந்து இதுவும் வந்து வெந்துடும். நம்ம தனியாக வைக்கிறதுனாலும் தண்ணி இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் போட்டு குக்கரில் வச்சுட்டு எடுக்கலாம். ஒரு அஞ்சு விசில் வச்சா போதும், நல்லா வந்து வெந்துட்டு சாஃப்டாக ஆகிடும். இப்போ வந்து இது நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஊறுகாய் தாளிக்கிற போல் நம்ம ஊறுகாவும் தாளிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து கூட சாப்பிடலாம். இப்போ நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது நம்ம குக்கரில் வச்சதுனால. அதனால் வந்து ஒரு நாள் மட்டும் வெயிலில் வந்து கொஞ்சம் வச்சுட்டு எடுக்கலாம். இப்போ இன்னொரு சைடு சின்ன குக்கரில் முருங்கைக்காய் வந்து வந்துடுச்சு. அதில் கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த சதையெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் சாதத்துக்காக கொஞ்சமாக வந்து புளி வந்து நான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு. இப்போ ஒரு வாணல் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ முருங்கைக்காயிலேருந்து எடுத்து வச்சுருந்தேன் அந்த சதையை வந்து சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து ஊற வச்சுருக்க புளியை வந்து கரைச்சி விட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு வந்து சாதத்துக்கு ஏற்ற அளவு நம்ம சேர்த்துக்கணும். ஏற்கனவே முருங்கைக்காயிலையும் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் புளியிலையும் நான் வந்து உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கேன். அதனால் அதுக்கேற்ற போல் வந்து நான் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கிறேன். உப்புலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து இது சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல முருங்கைக்காய் வாசனையாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம சாதம் போட்டு கிளறிக்கலாம். சாதம் போட்டு கிளறிக்கிட்டே நான் வந்து ஒரு பொடி ஒன்று வந்து சேர்க்க போகிறேன். கொத்தமல்லி, ஜீரகம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு ஒரு பொடி ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து லெமன் ரைஸு, புளி சாதம், அதுக்கப்புறம் தேங்காய் சாதம், இதை போல் ஏதாவது வெரைட்டி ரைஸ் செய்யக்குள்ள அது வந்து போட்டால் நல்லா வந்து வாசனையாக இருக்கும். அது வந்து இப்போ சேர்த்து கிளறிக்கிறேன். இப்போ முருங்கைக்காய் சாதம் வந்து நமக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது செய்யக்குள்ளவே சைடில் இன்னொரு ஸ்டவ்வில் வந்து தோசைகள் போட்டுட்டு வாழைக்காய் வந்து வறுத்து எடுத்துட்டேன். முருங்கைக்காய் சாதத்துக்கு வாழைக்காய் வறுவல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து மார்னிங் ரொட்டீன் ஒர்க் வந்து முடிஞ்சுது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ராகி புட்டும் பச்சைப்பயிறு சுண்டலும் வந்துட்டு செஞ்சுருக்கேன். இன்றைக்கி ஜூஸ் என்ன வந்து செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மாதுளம்பழம் ஜூஸ் வந்து செஞ்சுருக்கேன். மாதுளம்பழம், பால், நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு
மில்க் ஷேக் போல் வந்து செஞ்சுருக்கேன். இப்போ குக்கரில் வேக வச்சுருக்கேன். இந்த நார்த்தங்காவை கொண்டு போய் நான் வந்து வெயிலில் வச்சிடறேன். ஏற்கனவே லாஸ்ட் வீக் வந்து மாங்காய் வந்து உப்பில் போட்டு வச்சோம், அதுவும் வந்து வெயிலில் காய வச்சுருக்கேன். இன்னும் ஒரு நாலு நாள் காஞ்சிச்சுன்னா எடுத்து வச்சிடலாம். இப்போ மாங்காவும் எலுமிச்சைப்பழமும் வந்து நிறையா வந்து இருக்குது வீட்டில். இப்போ இதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு உப்பில் போட்டு ஊற வைக்காமையே நம்ம டைரெக்டாக வந்து அப்படியே வந்து எப்படி வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஊறுகாய் வந்து செய்யலான்றது பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னால் அது ஊறுகாய் செய்கிறதுக்காக ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணலாம். இப்போ வெறும் வானல்ல ஒரு 20 காஞ்ச மிளகாய் வந்து நான் போட்டுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாங்காவுக்கும் அதுக்கப்புறம் வந்து 10 எலுமிச்சைப்பழத்துக்கும் சேர்த்து வந்து நான் வந்து இந்த பொடி வந்து செய்கிறேன். அதுக்கு வந்து 20 காஞ்ச மிளகாய் நான் எடுத்திருக்கேன். மிளகாய் நல்லா வறுப்பட்டதும் நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு அதையும் வந்து தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ வெந்தயம் வந்து நல்லா வறுப்பட்டதும் அதை எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் கடுகு வந்து போட்டு வறுத்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியிற அளவுக்கு வந்து வறுத்தா போதும், ரொம்ப வந்து கருகக்கூடாது. இப்போ இது மூணும் நல்லா வந்து ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எலுமிச்சைப்பழத்தை வந்து நான் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் வந்து எடுத்துடுறேன். ஒரு எலுமிச்சைப்பழத்தை வந்து பார்த்திங்கன்னா 8 துண்டாக வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து ஊறுகாய் வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு சைஸு. இப்போ இந்த எலுமிச்சைப்பழம் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதே போல் ஒரு மாங்காவை இதை போல் சின்ன சின்னதாக வந்து துண்டு துண்டாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க எலுமிச்சைப்பழத்தை ஒரு சின்ன குக்கரில் வந்து அப்படியே டைரெக்டாகவே வந்து போட்டுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுட்டு அப்படியே வந்து குக்கரில் ஒரு 3 விசில் வச்சுட்டு எடுக்க போகிறேன். அடுத்தது சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை இந்த இட்லி தட்டில் வச்சுட்டு அப்படியே வந்து இட்லி குக்கரில் வச்சுட்டு அப்படியே வந்து ஆவி காட்டி வேக வைக்க போகிறேன். மாங்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும்ன்றதுனால நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த குக்கரில் வச்சா போதும். இப்போ வறுத்து வச்சதெல்லாம் வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை நல்லா பொடி பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இந்த 2 ஊறுகாய் செய்கிறதுக்கும் இந்த பொடி வந்து சரியாக இருக்கும். இப்போ எலுமிச்சைப்பழம் வந்து வச்சிருந்த குக்கர் வந்து 3 விசில் வந்துடுச்சு. இப்போ வந்து அதை ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இதுவும் வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, அதனால் இதையும் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ எலுமிச்சைப்பழம் எப்படி வெந்திருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம கால் டம்ளர் தண்ணி தான் வச்சோம், ஆனால் இப்போ எலுமிச்சை பழத்தில் இருக்கிற அந்த ஜூஸே கொஞ்சம் அதிகமாக வந்து தண்ணி இருக்குது. இப்போ இந்த பழத்தோட தோல் வந்து எப்படி வந்து சாஃப்டாக நல்லா வெந்திருக்குதுன்னு பாருங்கள். ஒரு ஸ்பூனில் வச்சு நல்லா அழுத்தி கட் பண்ணி பார்த்தாலே வந்து நல்லா வந்து கட் ஆகுது. தோல் நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் ஊறுகாய் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஊறுகாய் வந்து தாளிக்கலாம். இப்போ வானலில் வந்து நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கிட்டேன். இப்போ இந்த சைடு வந்து இட்லி குக்கரில் மாங்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து கடுகு வந்து சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்சிருக்க எலுமிச்சைப்பழத்தை அந்த தண்ணியோடே நம்ம எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியில் வந்து நான் பாதி பொடி வந்து இதுக்கு போட்டுடுறேன். இந்த பொடியை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து இதை நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துட்டு போயிட்டு நல்லா வந்து எண்ணெய் மட்டும் தனியாக இருக்கும். இப்போ நம்ம அதை எடுத்து ஆறினதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் வந்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ எலுமிச்சைப்பழம் ஊறுகாய் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது மாங்காய் ஊறுகாய் எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். ஒரு வானலில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன்.
இதுவும் நல்லெண்ணெய் தான். இப்போ இதுலேயும் வந்து கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். இப்போ ஆவியில் வேக வச்ச மாங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இதையும் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்டவ்வில் வச்சு அப்படியே வந்து கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எலுமிச்சைப்பழம் பொருட்காவும் வந்து நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் அப்படியே வந்து இருக்கும். இது வந்து ஆனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கணும். இப்போ இந்த நார்த்தங்காய் வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து ஊறுகாய் தாளிக்கிற போலவும் தாளிச்சிக்கலாம். நான் வந்து இப்போ எதை ஊறுகாய் தாளிக்கல, நான் வந்து இதை அப்படியே வந்து நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். சாம்பார் சாதம், குழம்பு சாதத்துக்கு எல்லாமே வந்து இதை அப்படியே வந்து நம்ம கடித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதை அப்படியே வந்து ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து எவ்வளோ நாள் வந்து ரொம்ப பழசாகுதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த விலாக நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. Bye bye.